நடைமேடை கட்டணமானது இன்று முதல் விலை உயர்வானது அமலுக்கு வருகிறது. ரயில் நிலைய நடைமேடை கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. 10 ரூபாயிலிருந்து தற்போது 20 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. விழா காலத்தை முன்னிட்டு இந்த கட்டண உயர்வானது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த கட்டண உயர்வு குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண்யா. தொடர்ந்து விழாக்காலங்கள் வரக்கூடிய மாதங்களாக இருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் தொடங்கி ஜனவரி 31ஆம் தேதி வரை இந்த புதிய நடைமேடை கட்டணம் அமலுக்கு இருக்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. மணிகண்டன், இந்த கட்டண உயர்வானது இன்று முதல் அமலுக்கு வர இருக்கிறது. தென்னக ரயில்வேயின் சார்பில் என்ன மாதிரி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது? நிச்சயமாக அருண்யா, விழா காலங்களில் கூட்டத்தை தவிர்ப்பதற்கு ஏதுவாக, அதாவது ரயில் நிலையங்களுக்கு கிறிஸ்துமஸ், தீபாவளி, ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்வுகளில் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சென்னையிலிருந்து பல்வேறு பயணிகள் பிரயாணப்படுவார்கள். இந்த நேரத்தில் அவர்களை வழி அனுப்புவதற்காகவும் அதிக அளவில் ரயில் நிலையங்களில் கூட்டம் கூடும். இதை தவிர்ப்பதற்காக இன்றைய நாள், அதாவது அக்டோபர் 1 ஜனவரி 31, 2023 வரை புதிய நடைமேடை கட்டணம் அமலுக்கு வந்திருக்கிறது. அதன்படி 10 ரூபாயாக இருந்த நடைமேடை கட்டணம் இன்றிலிருந்து 20 ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது என 2 நாட்களுக்கு முன்பதாகவே தென்னக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டது. அந்த அறிவிப்பில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி 2023 வரை இந்த புதிய கட்டணம் அமலுக்கு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட முக்கியமான ரயில் நிலையங்களாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், தாம்பரம், காட்பாடி, செங்கல்பட்டு, அரக்கோணம், திருவள்ளூர், ஆவடி ஆகிய இந்த 8 ரயில் நிலையங்களில் நடைமுறை கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொரோனா காலத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் ரயில்களில் பயணிக்கக்கூடாது, பொதுவெளியில் பயணிக்கக்கூடாது என்பதற்காக விலை கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டது. அதற்கு பிறகாக தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தீபாவளி, கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகள் வரவுள்ள நிலையில் நடைமுறை கட்டணம் உயர்வு வரும் ஜனவரி 1ஆம் தேதி வரை இன்றிலிருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.